மேக்கப் வீடியோ பார்க்க மாட்டீங்க யாரும், அதனால தான் வந்துட்டு ரொம்ப நாளாக நான் வந்துட்டு போடல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, போட்டு தான் பார்க்கலாம், பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். இதில் எப்படி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்த மேக்கப் வீடியோ நான் வந்துட்டு ஃபிலிம் பண்ணுவேன், சரியா? ஸோ பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2500 ருபீஸ் வச்சு ஒரு பேசிக் செல்ஃப் மேக்கப் கிட் எப்படி பில்ட் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு காமிக்க போறேன். ஸோ இந்த டப்பாக்குள்ள வந்துட்டு நான் சில பல ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட வர்த் எல்லாமே சேர்த்து டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு 2500 கிட்ட வரும். ஆஃபர் டைம்ல இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2500 கிட்ட வரும். அப்படி இல்லைன்னா 2650 ஆர் 2700 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வரும். ஆக மொத்தம் 3000க்குள்ள, ஓகேவா? கண்டிப்பா 3000 தாண்டாது. இன்னைக்கு நான் இந்த மேக்கப் கிட்ல வச்சிருக்க ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அமேசான்ல கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்துட்டு போகுது. இந்த சேல்ல உங்களுக்கு 1500+ பிராண்ட்ஸ் அண்ட் 4 lakh+ ஸ்டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப் டு 50-80% வரைக்கும் ஆஃபர்ல இருக்கும், ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் இந்த மேக்கப் கூட இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மேக்கப் எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஸோ பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு மேக்கப் கிட் தான். நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் மேக்கப், ஒரு பார்ட்டி மேக்கப், ஹை க்ளோ மேக்கப் அந்த மாதிரியெல்லாம் போட முடியாது. ஜஸ்ட் நீங்கள் எவ்ரிடே ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு காலேஜ் போகிறீங்க, ஆர் ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் வந்துட்டு போட்டு போகலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் போட்டு போகலாம். நம்ம வந்துட்டு நல்ல ப்ராண்டில் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட செல்ஃப் மேக்கப் கிட் வந்து நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 5000 கிட்ட வந்துட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5000 தொட்டுடும். ஃபுல் ஃபேஸ்க்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நான் காமிக்கிறது வெறும் பேசிக் மட்டும்தான், ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு மேபி ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணணும், ஃபவுண்டேஷனும் சேர்த்து எல்லா ப்ராடக்ட்ஸும் சேர்த்து ஒரு மேக்கப் கிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் வந்துட்டு அதை ஃபிலிம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த டப்பாக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த மேக்கப் எப்படி பண்ணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிப்போம் இல்லையா? ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நம்ம பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் வந்துட்டு அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டப்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், சின்னது பெருசுட்டு நிறைய நிறைய கிராம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைசர் மேக்கப் ப்ராடக்ட்ல வராது, சரியா? இது வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட், மாய்ஸ்சரைசர் இஸ் அ ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஓகேவா? பட் இருந்தாலும் நான் வந்துட்டு பேஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு எந்த டப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். சின்னது வேணும்னா சின்னது வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு 100 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். நான் இங்கே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பெரிய டப். இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 475 கிட்ட வரும். சைஸ் பொறுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்துட்டு செட் ஆகிடும். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக நான் வந்துட்டு கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ கன்சீலர் வந்துட்டு இந்த பிஏசியோட ஸ்பாட்லைட் கன்சீலர். இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 995 கிட்ட வரும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போற ப்ராடக்ட்லயே இதுதான் ரொம்ப ஜாஸ்தி, ஐ மீன் அமௌண்ட் வைஸ் இது ரொம்ப ரேட் ஜாஸ்தி. என்னோட ஷேட் இந்த கன்சீலர்ல வந்துட்டு ஹாட் சாக்லேட். இந்த கன்சீலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கன்சீலர், ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷேட் வேரியன்ட்ஸ் கூட வந்துட்டு இதுல இருக்கு. இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கன்சீலர் வந்துட்டு என்னோட ஷேடுக்கு எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நான் இந்த கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் டைம்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாவே வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கும், லைக் ஒரு 10% ஆஃப் ஆர் 15% ஆஃப்லாம் வந்துட்டு பிஎஸ்சியில வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு வாங்கிக்கோங்க. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல கன்சீலர் யூஸ் பண்றது வந்துட்டு அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வாரத்தில் ஒரு 2-3 நாள் ஒரு 4 நாள் மேக்ஸிமம் நீங்க வந்துட்டு கன்சீலர் போட்டு வெளியே போறீங்க அப்படின்னா ஃபைன். பட் டெய்லி வாரத்தில் 7 நாளும் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டெய்லி பேசிஸ்க்கு காம்பாக்டே வந்துட்டு ஃபைன் தான். ஸோ எனிவேஸ் நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்பர் மேக்கப் லுக் பார்க்குறோம் அப்படின்றதுனால நான் கன்சீலர் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம கன்சீலரை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு நான் மேபிளின் ஃபிட்மிலேருந்து இந்த லூஸ் பவுடர் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு பர்சனலி லூஸ் பவுடர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து நம்மளோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம். என்ன தான் நான் வந்துட்டு கன்சீலர் மேக்கப் பண்ணாலுமே நான் வந்துட்டு லூஸ் பவுடர் வச்சு தான் என்னோட மேக்கப் வந்துட்டு செட் பண்ணிக்குவேன். காம்பாக்டை விட லூஸ் பவுடர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளோட மேக்கப் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால நான் லூஸ் பவுடர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த அளவுக்கு பவுடர் செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக
இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ இந்த மேபிளின் பவுடரில் என்னோட ஷேட் வந்து 30 மீடியம் டீப். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு டிண்டட் பவுடர், நீங்கள் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஜாஸ்தியாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப காடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக ப்ரெஷ்ஷில் எடுத்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு அப்ளிகேட்டர் இருக்கும். இந்த அப்ளிகேட்டரில் உங்களுக்கு ஒரு சைடு ப்ரஷ் மாதிரி இருக்கும், ஆங்கிள்டு ப்ரெஷ் இருக்கும், அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு ஸ்பூலியும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வேறு ஒரு ப்ரெஷ் செப்பரேட்டாக எடுத்து யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, இந்த கிட்லேயே வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு பல வருஷமாக இந்த கிட் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களுக்கு ஃபாலோ அவுட்ஸும் ஆகாது. மற்ற சில ஐப்ரோ கிட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோஸ் அந்த பவுடர் எடுக்கும் போதே வந்துட்டு ஐப்ரோஸ்லேருந்து அந்த பவுடர் வந்துட்டு அப்படியே ஃபாலோ அவுட் ஆகும். பட் இதில் அந்த ப்ராப்ளம் இருந்ததே இல்லை எனக்கு. எப்போவுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும், அண்ட் ஆல்சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஷேடும் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் வெட் அண்ட் வைல்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு மிஸ்க்ளேரில் இருக்கு, அண்ட் ஆல்சோ பிஏசிலையும் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பென்சில்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ட விட உங்களுக்கு பென்சில்ஸ் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஸ்விஸ் பியூட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஒரு 60 ருபீஸ் ஒரு 70 ருபீஸ் கிட்ட தான் வரும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஐஷேடோக்கு வந்து நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். சுகர்லேருந்து இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன், கான்டோர் டி ஃபோர்ஸ் மினி ப்ளஷ். இதோட ஷேட் வந்துட்டு சால்மன் சூப்பர் ஸ்டார். ஸோ இதை வச்சே நான் வந்துட்டு என்னோட ஐ மேக்கப், அதாவது என்னோட ஐஷேடோ வந்துட்டு நான் இதுலேயே வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ப்ளஷுக்கும் வந்துட்டு நான் இதே தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பதிலாக ஐஷேடோவே வாங்கிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்விஸ் பியூட்டியில் 9 கலர் ஐஷேடோ பேலட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோராகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பட் பர்சனலி எனக்கு வந்துட்டு ஐஷேடோ வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறது அண்ட் கான்டோராக யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ப்ளஷ்ஷும் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன், அதாவது ஐஷேடோக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ப்ளஷ் காமிச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 5 ஷேட் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரெஷ்ல டச் பண்ணப்போ அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்வைப் பண்ணி டச் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த ஹைலைட்டரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இது ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். சும்மா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், நிறைய எடுத்து அப்ளை பண்ணணும்னு இல்லை, கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் வந்துட்டு உங்களுக்கு இது கொடுக்கும். செம்ம க்ளோயாக இருக்கும். ஸோ செம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹைலைட்டர் இது, அண்ட் ஆல்சோ செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மஸ்காரா யூஸ் பண்ண போறோம். மஸ்காராக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். இந்த மஸ்காரா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மஸ்காரா. நம்மளோட லேஷஸ் நல்லா லென்த்தியா பெருசா திக்கா வந்துட்டு காமிக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு வாஷபிள் மஸ்காரா. எனக்கு வந்துட்டு நான் எவ்ரிடே மஸ்காரா யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் வாஷபிள் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, ஏன்னா டெய்லி பேசிஸ்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்றது அதை நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அழிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். அண்ட் ஆல்சோ நம்ம ப்ராப்பராக அழிக்கல அப்படின்னா அது கீழே நம்மளோட அண்டர் ஐஸில் போயிட்டு செட்டில் ஆகி அது அப்படியே ஒரு டார்க் சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால வாஷபிள் தான் நான் வந்துட்டு எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா வந்துட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியாக லிப்ஸ்டிக் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் தான் வந்துட்டு காமிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்துட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க ஷேட் வந்துட்டு மரூன் நம்பர் 14 மெரூன் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட ஃபார்ம்லாம் ரொம்ப க்ரீமியா அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு. லிப்ஸ்ல போட்டதே தெரியாத மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேட் வேரியன்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. உங்களோட ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு யூஸ்வலா டார்க் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டார்க் கலர் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட லுக் வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணேன். இது போக நீங்கள் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேபிளினில் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஃபாரெவர் 52 ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு வேறு சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது வந்துட்டு ஃபாரெவர் மேட், லாக்மே ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர். இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா நான் உங்களுக்கு காமிச்ச ஸ்விஸ் பியூட்டி வந்துட்டு 194 கிட்டே இருந்துச்சு ரேட்டு அமேசானில்.
அண்ட் இது வந்துட்டு 319 கிட்ட வந்துச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி தான். ஸோ அதனால தான் இது சஜஸ்ட் பண்ணேன். பட் எப்போ என்னை யார் கேட்டாலும் எனக்கு வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் மோஸ்ட் ஃபேவரட். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுவே வாங்கி ட்ரை பண்ணலாம். இதுலேயும் நிறைய 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 ஷேட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, எப்படி இருக்கு இந்த மேக்கப் லுக்? நல்லாயிருக்குல்ல? சிம்பிள் அண்ட் க்யூட்டாக நீட்டாக ஒரு மேக்கப் லுக் இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பார்க்கணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸில் பார்க்கணும் அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அந்த வீடியோவும் பண்ணி ட்ரை பண்ணலாம் பண்ணுறதுக்கு. மேக்கப் வீடியோ பார்க்க மாட்டீங்க யாரும், அதனால தான் வந்துட்டு ரொம்ப நாளாக நான் வந்துட்டு போடல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, போட்டு தான் பார்க்கலாம், பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். இதில் எப்படி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்த மேக்கப் வீடியோ நான் வந்துட்டு ஃபிலிம் பண்ணுவேன், சரியா? ஸோ பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ. ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேற என்ன, வீடியோ வந்துட்டு முடிச்சிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.